மண்டியிடாத மானம், தன்னுயிர் ஈந்த தியாகம், வீழ்ந்து விடாத வீரம், இவற்றோடு இந்திய விடுதலைக்கு வித்திட்ட தமிழ் வீர மகளிரின் உரிமை தீ இந்த மங்கை தீ. வெட்டுடையாள், வேலுநாச்சியார், குயிலி இந்த மூவரும் முதல் விடுதலைப் போராட்ட பெண் வீராங்கனைகள். சூழ்ச்சியால் தோற்கடித்த ஆங்கிலேயரை தீரத்தால் திருப்பியடித்த இந்த மரத்தமிழ் மங்கைகளின் வரலாற்று நாட்டிய நாடகமே மங்கை தீ. மங்கை தீ, மங்கை தீ. இந்த நாட்டிய நாடகம் உருவாக காரணமாய் விளங்கும் உறுதுணையாளர்கள் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை மற்றும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் தலைவர் திரு பாலா சுவாமிநாதன் அவர்கள், சாஃப்ட் ஸ்கொயர் திரு ஆண்டிகிரி அவர்கள், ஆடிட்டர் யுஎஸ்ஏ திரு ரவி நாராயண் அவர்கள், மேற்கு வங்க மேனாள் கூடுதல் தலைமைச் செயலர் திரு ஜி பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள், வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் மேனாள் தலைவர் திரு காடுவேல் வேல்நம்பி அவர்கள், எண்ணம் திரு பாலா சுவாமிநாதன் அவர்கள், திரு பொற்செழியன் ராமசுவாமி அவர்கள், எழுத்து கவிமுகில் நா கோபாலகிருஷ்ணன் அவர்கள், இசையமைப்பு அரிமளம் பத்மநாபன், HMV ரகு, திருபுவனம் திரு ஜி ஆத்மநாதன் அவர்கள், பாடியவர்கள் இசைப்பேரறிஞர் திரு TKS கலைவாணன், பத்மஸ்ரீ டாக்டர் சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம், திருமதி அனுராதா கிருஷ்ணமூர்த்தி, பவ்யா ஹரி, சுப்ரியா, காருண்யா, மார்கபந்து, பிரபாகர், மைக்கேல் பிரசாந்த் இவர்களுடன் இன்னிசை ஏந்தல் திருபுவனம் திரு ஜி ஆத்மநாதன், நாட்டிய வடிவமைப்பு சுஷோபனம் நாட்டியக்கலை பள்ளியினுடைய நடனகுரு, நைட்டிங்கேல் திருமதி சீதாலட்சுமி விஜய், வர்ணனை கணேஷ், ஒலிக்கலவை SPB இமேஜஸ் திரு கோபி, தயாரிப்பு இசைக்கடல் பண்பாட்டு அறக்கட்டளை சென்னை தமிழ்நாடு. பாடுவோம் வீரம் 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 என்றே விண்ணதிர ஆடுவோம். தித்த கணக்க ஜம் ஜம் ததிக்கிடத்தும் தா, தித்த கணக்க ஜம் ஜம் ததிக்கிடத்தும் தா, தகணக்க ஜம் ஜம் ததிக்கிடத்தும் தா, ததிக்கிடத்தும் ததிக்கிடத்தும் தா, சுற்றுகின்ற பூமியும் சூழுகின்ற கடலுமாய் எட்டு திக்கும் முழங்கட்டும். எங்கள் வெற்றி ஒலிக்கட்டும், வெற்றி வெற்றி ஆங்கிலேயரின் வெற்றியை அறியாத வெட்டுடையாளும் அவரின் தோழிகளும் ஆடி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். வீடு பாடுபடும் நாடு நம் பைந்தமிழர் வீடு.
வெற்றி, மாபெரும் வெற்றி. ஆங்கிலப்படைக்கும் ஆற்காட்டு நவாபுக்கும் வெற்றி. சிவகங்கை பெயரையும் மாற்றினோம், உசைன்பூராக ஏற்றினோம். எல்லோரும் கேளுங்கள், எல்லோரும் கேளுங்கள். வெள்ளச்சியும் வேலுநாச்சியாரும் காணவில்லை, வெள்ளிப்பணம் அள்ளித் தருகிறோம் பிடித்துக் கொடுப்பவருக்கு. வெற்றி, வெற்றி, வெற்றி. அறிவிப்பு ஒலியை கேட்டு ஆர்வமுற்ற குழந்தை உடையாள், அம்மா அம்மா வாராய், அனைவரும் ஓடுவதை பாராய், எதுவென அறிந்திடச் சொல்வாய், அதனை தெளிவாய் சொல்வாய் என்று தன் அன்னையிடத்திலே கேட்கிறாள். தன் மகளை அணைத்தபடி உடையாளின் தாய், மகளே, நம் மன்னர் கொல்லப்பட்டார், அரசியார் தப்பினார் என்று நடந்த விவரங்களை சொல்கிறாள். அம்மா, அரசியை காப்போம் வா. இப்போது அரசி எங்கே இருப்பாள், நம் அரசி எப்படி இருப்பாளம்மா என்று கேட்கிறாள். கேள் மகளே கேள், சுருக்கமாய்ச் சொல்கிறேன் நம் அரசியின் வரலாற்றை என்று சொல்லத் தொடங்குகிறாள் உடையாளின் தாய். ஜய ரகுநாத சேதுபதி ராஜா, ராணி சங்கேந்தி முத்தாள் அம்மை பெற்றெடுத்த பெண்தான் வேலுநாச்சியார். ஆய கலைகளிலும் ஆயுத பயிற்சியிலும் ஆணாகத்திகழ்ந்தார் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருக்கும் நம் அரசிக்கும் திருமணமானது. வாரிசாக வந்துதித்தாள் வெள்ளச்சி நாச்சியார். ஆங்கிலேயருக்கும் ஆற்காடு நவாபுக்கும் வரி கொடுக்க மறுத்தனம் மன்னரை குன்றனர். கொலையுண்ட தன் கணவரை கண்டாள் கதறினாள் வேலுநாச்சியார். வாழெடுத்தாள் சூளுரைத்தாள் ஆங்கிலேயரை அழிப்பேனின்று. தப்பித்து வருகின்ற நம் அரசியை காப்பது நம் கடமையம்மா. கொல்லங்குடி அரியாக்குறிச்சியில் பறையோசை ஒலிக்கிறது. கை நிறைய தங்கம், கை நிறைய தங்கம், வேலுநாச்சியாரை கண்டுபிடித்து தாருங்கள். கை நிறைய தங்கம், கை நிறைய தங்கம். அம்மா அம்மா
ஆடுகள் பசியால் அலர்கின்றன. வாயில்லா உயிர்களை பதைக்க கூடாத வந்தால் அஞ்சாதே, கூழ்காட்சி கொண்டு வருகிறேன் செல். ஆங்கிலேயர்கள் வந்தால் அஞ்சாதே, கூழ்காட்சி கொண்டு வருகிறேன் செல். உடையாள் ஆடுகளை மேய்த்து கொண்டே பாடுகிறாள். அரசி வேலு நாச்சியார் அரேபிய குதிரையில் தன் ஆசை மகள் வெள்ளச்சியோடு தப்பி வருகிறார். வழியில் உடையாள் எனும் சிறுமியை பார்க்கிறார். அந்த சிறுமியோடு வாஞ்சையுடன் பேசுகிறார். ஆயாசமாக உள்ளது அருந்த நீர் உள்ளது அருந்த நீர் உள்ளது அருந்த நீர் தருகிறேன் ஆனாலும் தாங்கள் யார் சிங்கார சிவகங்கை அரசினான் எங்களை கொல்ல பருங்கியர் வருகிறார் வணங்குகிறேன் வணங்குகிறேன் வேலுநாச்சியார் புறப்பட்டு சென்றவுடன் ஒரு நாழிகை நேரம் கழித்து சில பரங்கியர் குதிரையில் வருகின்றனர்.
அப்போது உடையாள் தன்னிடம் உள்ள குட்டியாட்டை தூக்கி வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்கிறாள். பரங்கிப்படையின் தலைவன் உடையாளிடம் பேசத் துவங்குகிறான். குட்டி இங்கே பாரு, ஏ குட்டி ஏ குட்டி இங்கே பாரு, இந்த வழி இப்போது போனது யாரு, இந்த வழி இப்போது போனது யாரு. ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி அங்கே பாரு, ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி அங்கே பாரு, ஐயாவின் கேள்விக்கு பதிலை கூறு, ஐயாவின் கேள்விக்கு பதிலை கூறு, பாலாடே பாலாடே பாரு பாரு, பாலாடே பாலாடே பாரு பாரு, இந்த பரங்கியர் கேள்விக்கு பதிலை கூறு, இந்த பரங்கியர் கேள்விக்கு பதிலை கூறு கூறு, பதிலை கூறு கூறு. ஆடு மேய்க்கும் சிறுமியே, மிக ஆணவம் பிடித்த பேயே, நீ அரசி சென்ற வழி சொல்வாய், உன் ஆயுளை காத்து கொள்வாய். இதயர் குலம் எங்கள் குலம், மடையர் குலம் அல்ல மாதவன் குலம், இடையர் குலம் எங்கள் குலம், மடையர் குலம் அல்ல மாதவன் குலம், கேழ்வரகு கூழும் கம்பம் களியும் வாழ்வு தரும், வெள்ளாட்டு பாலும் நாளும் குடித்து வளர்ந்தது இந்த உடம்பு, நான் சொல்ல மாட்டேன் நீயும் கிளம்பு, சொல்ல மாட்டேன் நீயும் கிளம்பு, சொல்லாமல் போனால் உன்னை கொல்லாமல் விடமாட்டோம், சொல்லாமல் போனால் உன்னை கொல்லாமல் விடமாட்டோம், செல்லாது உன் பீம்பு, சொல் சொல் உயிரோடு செல் செல், சொல் சொல் உயிரோடு செல் செல். அரசு சென்ற வழி அறிவே, ஆனாலும் சொல்ல மாட்டேன் நான், சொல்ல மாட்டேன் நான், சொல்லவே மாட்டேன். ஆத்திரம் கொண்ட ஆங்கிலேயன் உடையாளின் கால்கள் இரண்டையும் வெட்டி வீழ்த்தினான். அங்குலம் அங்குலமாய் வெட்டினாலும் மங்காது மடியாது என் வீரம், சிங்கத்தின் குட்டி சிறுநரிக்கு அஞ்சுமா, சிற்றெரும்பின் காலில் விழுந்து கெஞ்சுமா. வெள்ளையின் உடையாளின் தலையை வெட்டுகிறான். வெறி பிடித்தவன் போல் கத்தி வாளை வீசி வீசி சுற்றுகிறான். பின் அனைவரும் அங்கிருந்து வெளியேறுகின்றனர். அந்த சத்தம் கேட்டு உடையாளின் தாய் ஓடோடி வருகிறாள். வெட்டுப்பட்ட உடலைக் கண்டு கதறி அழுகிறாள்.
அங்கத்தை கூராக்கி அத்தனையும் நூறாக்கி சிங்கத்தை சிறுநரியும் வென்றதோ உன்னை கொன்றதோ ஐயஹோ ஐயஹோ. ஆராரோ பாடிய வாயாலே ஐயஹோ என்று அலருகின்றேனே. தீரம் உடையாளே நீ தீயுடையாளனாய் அனல் உன்னை தின்றாலும் அரசியை காத்தாயே அரசியை காத்தாயே. கும்பி எறிந்தாலும் உடலே எறிந்தாலும் கும்பினியை வென்றவளே குலம் காத்து நின்றவளே. அள்ளியணைத்த கையால் அனலிடச் செய்தாயே. ஆனாலும் உன் வீரம் அகிலம் சொல்லுமடி சொல்லுமடி உன் வீரம் அகிலம் சொல்லுமடி சொல்லுமடி. வீரம் உடையவளே நீ வெட்டுடையாளனாய் நீ வெட்டுடையாள் ஆனாயே. திருபுவனம் பாகநேரி திண்டுக்கல் தாண்டி வேலுநாச்சியார் விருப்பாச்சி கோட்டையை விரைந்து சென்றடைந்தார். அவரது வருகையைக் கண்ட கோபாலநாயக்கரின் குடும்பமே மகிழ்ந்தது. வரவு நல்வரவு ஆகட்டும் தந்தையாய் நான் இருப்பேன் தலை தந்தும் உனை காப்பேன். மகளே மார்த்தட்டி வாழும் நேரமல்ல மறைந்து வாழும் காலமிது. அமைச்சருக்கும் அண்ணன் தம்பியருக்கும் அழைப்பு அனுப்புங்கள் ஆலோசிப்போம். ஆகட்டும் அப்பா அச்சமயம் அங்கு ஒரு சிறுமி வருகிறாள். அவளை பார்த்த வேலுநாச்சியார் யார் இந்த சிறுமி அறியலாமா என்று கேட்கிறார். நான்
அருந்ததி குலத்து பெருந்தவ சிறுமி, எலியின் காதுகள் புலியின் வீரம், பூனையின் மோப்பம் யானையின் வன்மம். அறிமுகமே அழகுதான் தெரிகிறது விழிகளில், உடன் வைத்து கொள்ளுங்கள் உயிரும் கொடுப்பாள், கவன் கல்லை எறிந்து கலைமானை வீழ்த்துவாள். விலங்கு தோல் வேலையில் வல்லவள். என்ன பெயர், உன் பெயர் எப்படி அழைப்பது? குயிலின் குரல் மயிலின் எழில், குயிலி என்றே கூப்பிடுகின்றோம். இன்பம் கொடுக்கும் இனிய குரல், துன்பம் துடைக்கும் துயரம் போக்கும், என்னுடனே இருப்பாயா? எல்லோரும் இருப்போம் எவரும் அறியாமல், களைப்பு நீங்க இழைப்பாருங்கள், களைப்பு நீங்க இழைப்பாருங்கள். வேலுநாச்சியார் தான் ஆங்கிலேயரிடமிருந்து தப்பித்து வந்த செய்தியையும், விருப்பாச்சி கோபாலநாயக்கரிடம் அடைக்கலம் அடைந்துள்ளதையும் குறிப்பிட்டு, அமைச்சர் தாண்டவராய பிள்ளையையும் மருது சகோதரர்களையும் விருப்பாச்சி கோட்டைக்கு அருகில் பழனிமலை அடிவாரக் காட்டிற்கு வருமாறு அறிவுரை மடல் அனுப்பி வைக்கிறார். அதன்படி அனைவரும் சந்திக்கின்றனர். திண்டுக்கல் கோட்டையில் தங்கியுள்ள மைசூர் மன்னன் ஹைதர் அலியிடம் ஆங்கிலேயரை எதிர்க்க தனக்கு உதவி புரியுமாறு கேட்கும்படி விருப்பாச்சி கோபாலநாயக்கர் கூறிய அறிவுரையை ஏற்று, அவரை நேரில் சந்திக்க மருது சகோதரர்களின் துணையுடன் வேலுநாச்சியார் ஆணுடையில் அங்கே வருகிறார். வந்தவர்களை உற்று நோக்குகிறார் ஹைதர் அலி. சர்க்கார் சலாம் அலைக்கும் சர்க்கார், அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம். அரசியார் இல்லை ஆட்கள் வந்துள்ளீர், அரசியார் இல்லை ஆட்கள் வந்துள்ளீர். அருமை ஆளுமை மிக்கவர், அருமை அருமை ஆளுமை மிக்கவர். ஆனந்தம் அடைகிறேன் பார்க்க வந்த பணி என்ன, பார்க்க வந்த பணி என்ன. அறியாததா தாங்கள் ஆங்கில கும்பினியும் ஆர்காடு நவாபும் ஆட்சியை கவர்ந்தனர், அடிமையாக்கினர். வீழ்ந்த எங்கள் வெற்றிக்கு உதவுங்கள், வீழ்ந்த எங்கள் வெற்றிக்கு உதவுங்கள். படைபலம் தாருங்கள் பக்க துணை வாருங்கள், படைபலம் தாருங்கள் பக்க துணை வாருங்கள். கோபாலநாயக்கர் கூறியதென்ன, கோபாலநாயக்கர் கூறியதென்ன? ஏழாண்டு காலம் எங்களை காத்தார் என்ன செய்வார் குறுநில மன்னர், ஏழாண்டு காலம் எங்களை காத்தார் என்ன செய்வார் குறுநில மன்னர். தாங்கள் உதவி தந்திட வேண்டும், தாங்கள் உதவி தந்திட வேண்டும். அத்தருணம் அங்கே வருகின்ற முத்தப்பன் வேங்கை புலி விலங்குகளை அழிக்கிறது, மனிதர்கள் சிலரும் மரணமடைந்தனர் என்று சொல்ல, ஹைதர் அலியின் பட்டத்து இளவரசரான திப்பு சுல்தான் எழுந்து, எங்கே எந்த காட்டில்
நான் சென்று அதை கொன்று வருகிறேன் என்கிறார். அப்போது வேலுநாச்சியாரோடு வந்திருந்த மெய்க்காவலரான பெரிய மருது சொல்கிறார், வேண்டாம் இளவரசே வேண்டாம், துண்டாடி கொண்டு வருகிறேன். புலியின் தலையை இரண்டே நாள் இடைவெளி தாருங்கள். சொன்னதை செய்வார் மன்னர் நம்பலாம். சொன்னபடியே பெரிய மருது புலியை கொன்று வருகிறார். வாளை வீசி தலையை கொண்டு வந்துள்ளேன், வாளை வீசி தலையை கொண்டு வந்துள்ளேன், என் கை வாளை வீசி புலி தலையை கொண்டு வந்துள்ளேன், என் கை வாளை வீசி புலி தலையை கொண்டு வந்துள்ளேன். தலையையும் தங்கள் தாளில் வைக்கிறேன், தலையையும் தங்கள் தாளில் வைக்கிறேன். சபாஷ் சபாஷ் சரியான வீரன், சபாஷ் சபாஷ் சரியான வீரன். கும்பினியை கொல்ல நம்பிக்கையானவர், கும்பினியை கொல்ல நம்பிக்கையானவர். தக்க துணை மிக்க மகிழ்ச்சி, தக்க துணை மிக்க மகிழ்ச்சி. ஆயிரம் காலாட்படை ஆயிரம் குதிரைப்படை, ஆயிரம் காலாட்படை ஆயிரம் குதிரைப்படை. பொற்காசு ஒரு லட்சம் போதுமா நாச்சியார், பொற்காசு ஒரு லட்சம் போதுமா நாச்சியார். விரல வைக்கும் பீரங்கி படை ஒன்று வேண்டும் அவசியம் அடைகிறேன். அயலாரை அடிப்பது என் நிறைவேற்றுவோம். திருப்பாச்சி செல்லுங்கள் விரைவில் படைவரும். ஹைதர் அலி உதவி செய்வதாக கோபாலநாயக்கருக்கு உறுதியளித்ததன் அடிப்படையில் சிவகங்கை அரண்மனையை மீட்டெடுப்பது குறித்து திட்டமிடுகின்றனர். ஆங்கிலேயரை அழிப்பதற்கு அனைத்தும் செய்வார் ஹைதர் அலி. அனைத்து படையும் ஒன்றாய் சென்றால் ஆபத்து, நவாப படையையும் நட்பு படையையும் நான்கு புறமிருந்தும் தாக்குதல் வேண்டும், நாம் தாக்குதல் வேண்டும். அதனால்தான் திண்டுக்கல் கூட்டணியை திரட்டியுள்ளேன். ஈரோடு கணிகான் சாகேப், மணப்பாறை லட்சுமி நாயக்கர், தேவனாம்பட்டி பூசாரி நாயக்கர் இங்கே இருப்போம். சேலம் கோவை ஆங்கில படையை தடுப்போம். நானும் தம்பியும் காளையார் கோயிலை தாக்குவோம். அம்பலம் திருப்பத்தூரில் அயலார் படையை அழிப்பார், மானாமதுரையில் வெள்ளையர் கூட்டத்தை கள்ளர் படை தடுப்பார். சிவகங்கை கோட்டையை தாக்கட்டும் அரசியார். காட்டுக்குள் பெண்கள் படை காத்திருக்கிறது அரசி, நாட்டுக்குள் நாங்கள் நளினமாய் செல்வோ.
உயரும் பொழுது வீர வாழ்கிடுக்கிறோம். ஆவணி மூலம் ஆளுமை மிக்க நாள் அன்று மாலையே ஆயத்தமாவோ. புரட்டாசி திங்கள் விஜயதசமி வெற்றி திருநாள், கோட்டை கதவை போட்டுவதே இல்லை. அன்னை ராஜராஜேஸ்வரி அரக்கனை அழித்த நாள், அந்நாளே நமக்கு நன்னாள், அதுவே பொன்னாள். கதவுகளுக்கும் காதுகள் உள்ளது மருந்து சகோதரர்க்கு மற்றவை புரிந்திருக்கும். எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் செல்வீர் வெல்வி. கொஞ்சம் நில் கூறுங்கள் எந்தன் குலசாமி நீங்கள். அருந்ததி மக்கள் அதிகம் உள்ள விருப்பாச்சி மண்ணில் விளைந்த பயிர் நீ. இருமொழி அறிந்தவள் இங்கிலீஷும் தெரியும். உடலை இயக்குவது உஷ்ணம், உஷ்ணம் என்பது உயிர், உஷ்ணம் கொடுப்பது நெருப்பு, நெருப்பின் மறுபெயர் உஷ்ணம். அரசியை காக்கும் அக்கினி நீ, தீமையை தீக்கும் தீ. நீங்கள் பெற்ற மகன்கள் இருவர் பெறாத மகள் நான். அடைக்கலம் காப்பது அரசர் கடமை, அதனை செய்வே நானே. உயிர் மேலானே, உயிர் மேலானே. வேலுநாச்சியாரின் படை திருப்பத்தூர் வந்துவிட்டதை அறிந்த கர்னல் மாண்டிஸ் தனது ஆங்கிலப்படையை ஆயத்தம் செய்தான். நன்னியம்பலமும் தன் படைகளை விரைவாக ஆயத்தம் செய்கின்றார். படை வருது பரங்கியர் நம்மை எதிர்க்க பாயும் ஹைதர் அலி படை வருது. பாரிமலை பீரான்மலை நாலு கோட்டை நன்னியம்பலம், இவர்களின் படை வருது. தடை செய்வோம் தகத்தெறிவோம். வெற்றியே வெற்றியே வெற்றி வெற்றியே, சுற்றி வரும் கூலிப்படையை சுட்டெரிப்போம் நாங்களே நாங்களே. வெள்ளம் போல் திரண்டுள்ள நாலு கோட்டை படையினரே, ஆங்கில படையை மென்னிய யாருப்போம். மின்னகமும் மண்ணகமும் தென்னகமும் ஆளும், செல்லுவோம் செல்லுவோம் படை செல்லுவோம். வெல்லட்டும் வெல்லட்டும் வெற்றி படை, வெல்லட்டும் வெல்லட்டும் அனுமன் படை. ஆங்கிலேயர் படைகளுக்கும் வேலுநாச்சியார் படைகளுக்கும் இடையே உக்கிரமாய்த் தொடங்கியது ஓர் உரிமை போர். தக்கதின் தென்றா
முகம் தெளிக்கவே செருவிடைய அவரவர் தெளித்ததோர் தெளி உலகுகள் செவி எடுக்கவே எரிகடலோடு கடல் கிடைத்த போல் இரு படைகளும் எதிர் கிடைக்கவே அரிதிரையோடு திரை மலைத்த போல் பருபறியோடு பரிமலைக்கவே முனைத்த போர் கடகரியோடு கரி முனைக்கவே இனமுகில் முகிலோடு எதிர்த்த போல் இரதமும் இரதமும் எதிர்க்கவே ஒரு புலி புலியோடு சிலைத்த போர் ஒரு படரோடு பட சிலைக்கவே அரியினோடு அரியின மடற்பர் போல் அரசரு மரசரு மடற்கவே கணல் விழிகளின் முளைக்கவே விண்ணொளி கணலிடை எரிக்கவே பலை சிலை உருமென விடிக்கவே படிகணை நெடுமடை படைக்கவே குருதியின் நதிவெளி பறக்கவே உடையின நுரையன பிதக்கவே கரி துணி படுமுடல் அடுக்கியே கரையன விருப்புடை கிடைக்கவே அகில வெற்பும் இன்று ஆனையானவோ அடைய மாறுதம் புறவியானவோ புகிலனைத்தும் தேர்களானவோ கூறி வேலை போர் வீரரானவோ பாசிருத்தரில் படை பெருத்ததோ படை பெருத்தரில் பாசிருத்ததோ நேர் செருத்தவர்க்கு அறிவு நிற்பிடம் நெடுவி கம்பலா இடமும் இல்லையே இடமும் இல்லையே
விஜயதசமி அன்று கோட்டைக்குள்ளிருக்கும் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு கூட்டம் கூட்டமாய் பெண்கள் சென்று வழிபடுவதை தடுக்க முடியாமல் போனதால் அன்று ஒரு நாள் மட்டும் கட்டுப்பாடு ஏதுமில்லாமல் எல்லா பெண்களும் முன்னிரவு நேரத்தில் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வர அனுமதிக்கப்பட்டனர். அந்த நாளுக்காக காத்திருந்த வேலுநாச்சியாரின் உடையாள் பெண்கள் படையும் குயிலி தலைமையில் கோட்டைக்குள் நுழைந்தது. அகிலாண்டநாயகி மீதானே அன்னை பராசக்தி ராஜராஜேஸ்வரி அகிலாண்டநாயகி மீதானே நம்மை பெற்ற நம் தாயின் மீதானே நம்மை பெற்ற நம் ஈட்டியை மறைப்போம் புடவையின் தலைப்பிலே ஈட்டியை மறைப்போம் கொல்லுவோம் 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 கும்பினி படையே கொல்லுவோம் கொல்லுவோம் கும்பினி படையே கொல்லுவோம் கொல்லுவோம் செல்லுவோம் செல்லுவோம் சிவகங்கை சீமைக்கு செல்வோம் செல்வோம் செல்லுவோம் செல்லுவோம் சிவகங்கை சீமைக்கு செல்வோம். யாரும் எதிர்பாராத தருணத்தில் கோயிலில் எரிந்து கொண்டிருந்த விளக்குகளின் எண்ணெயை தன்மேல் ஊற்றி உடையில் தீ வைத்துக் கொண்டு ஆங்கிலேயரின் ஆயுதக்கிடங்கில் குதித்தாள் குயிலி. ஆயுதக்கிடங்கில் வெடிமருந்துகள் வெடித்துச் சிதறின. எங்கும் நெருப்பின் ஒளிவெள்ளம். உள்ளே நுழைந்த பெண்கள் தங்களிடம் இருந்த வளரியாலும் குத்தீட்டிகளாலும் ஆங்கிலேயர்களை வெட்டி வீழ்த்தினர். இதனை எதிர்பாராத ஆங்கில வீரர்கள் தங்களிடம் இருந்த துப்பாக்கிகளை தொடக்கூட முடியாமல் வெட்டுண்டு விழுந்தனர். ஆயுதக்கிடங்கு எரிவதைக் கண்ட வேலுநாச்சியாருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. பின்னர் நிலைமையை ஊகித்தறிந்து கர்னல் பாஞ்சோரை தேடி காலிலே சுட்டு பிடித்தார். காலில் காயம்பட்ட பாஞ்சோரால் எழுந்து நடக்கக்கூட முடியவில்லை. அவன் நெஞ்சில் வேலுநாச்சியார் தனது வலது காலை வைத்து மிதித்தார். அவன் கைகூப்பி வணங்கினான். கடவுளை வழிபட்ட என் கணவரை கொன்ற கயவா, கைகூப்பி வணங்கி நீ கேட்பது என் தயவா என்று கர்ஜிக்கிறார் வேலுநாச்சியார். உங்கள் வீரம் உணர்ந்தேன், உயிர் பிச்சை தாரும், உங்கள் நாடு உமக்கே சேரும், நம் பகை தீரும் என்று பணிகின்றான் பாஞ்சோர். ஐ ஸ்வேர் ஆன் மை வைஃப், Please save my life என்பது அவனுடைய வேண்டுகோளாயிருக்கிறது. This is the day of our deity Durga. I am sure to hoist the Hanuman flag on my fort Shivaganga என்கிறார் வேலுநாச்சியார். Hail, hail, Queen Nachiyar Vel. The world ever praise your life tale என்று வேலுநாச்சியாரின் புகழ் பாடுகிறான் பாஞ்சோர். வாழ்க வாழ்கவே
வாழ்க வீர மங்கை வேலு நாச்சியார், வாழ்க வாழ்க வீர மங்கை வேலு நாச்சியார், வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே. அனைவரும் வாருங்கள், அரியா குறிச்சி செல்வோம். தன்னுயிரை தந்து என்னுயிரை காத்தவளை பொன்னணிவித்து போற்றிடச் செல்வோம். வாருங்கள் வாருங்கள், யாவரும் வாருங்கள் என்று வேலுநாச்சியார் அனைவரையும் அழைக்கின்றார். கொல்லங்குடி அரியாக்குறிச்சி பகுதியில் ஆங்கில படையிடமிருந்து தன்னை காத்த வெட்டுடையாளின் உடலை தகனம் செய்த இடத்தில் அவளுடைய தாய் நடுகல்லை நட்டு வைத்திருந்தார். அதை மையமாய் வைத்து அற்புதமான ஆலயம் ஒன்றை எழுப்பினார் வேலுநாச்சியார். தன் கணவர் கட்டிய தன்னுடைய வைரத்தாலியை வெட்டுடையாளுக்கு காணிக்கையாய் சமர்ப்பித்தார். சிறுமி கோல் பிடித்து ஆடு மேய்த்த குழந்தை, பால் குடித்த பல் விழாத பத்து வயது சிறுமி கோல் பிடித்து ஆடு மேய்த்த குழந்தை. அவளுக்கோர் கோயில் இளம் கன்னியரின் வீரம் விளக்கம் வாயில் கட்டுவோம், அவளுக்கோர் கோயில் இளம் கன்னியரின் வீரம் விளக்கம் வாயில். பொட்டிட்டு பூ வைத்து கட்டியணைத்து காதலித்த கணவர் தன் உடல் கயவர் கைப்படாமல் காரிகையாள் வைத்த தீ முதல் தீ. நெஞ்சில் சுமந்து கொஞ்சி வளர்த்த மகள் மண் காக்க மரத்தமிழர் குலம் காக்க வெட்டுண்டு சிதறி வீழ்ந்த உடலுக்கு அன்னை வைத்த அனல் தீ இரண்டாம் தீ. ஒருபோதும் உலகோர் எண்ணியே பார்த்திடாத அரும்பெரும் செயலை அரைக்கணத்தே சிந்தித்து தாய் மண்ணை காத்திட தானே தீயாக தமிழ் மங்கை வைத்த தீ மூன்றாம் தீ. மானம் காத்த தீ மங்கையர்த்தி, மண்ணுலகே போற்றும் தீ மங்கையர்த்தி, மங்கையர்த்தி, மங்கையர்த்தி.
என் கணவர் உடலுக்கு நான் வைத்தேன் முதல் தீ. படுகளம் தன்னில் தன் மகளுக்கு தாய் வைத்தாள் இரண்டாம் தீ. கொடிய பீரங்கி கிடங்குக்குள் கோயிலே கொதித்தது மூன்றாம் தீ. எதிராக பாவையர் வைத்த தீ பாரதம் காத்த முதல் தீ. பரங்கியர்க்கு எதிராக பாவையர் வைத்த தீ பாரதம் காத்த முதல் தீ. மங்கை தீமானம் காத்த தீ, மங்கை தீமானம் காத்த தீ, மங்கை தீ, மங்கை தீ, மங்கை தீ, மங்கை தீ. செந்தமிழ் வாழ்கன்ற தமிழர், வாழிய செந்தமிழ் வாழ்கன்ற தமிழர், வாழிய தமிழ் விடுதலை வேள்வி, வாழிய தமிழ் உலகன்ன நோக்கு அறம் அன்பும் வாழியவே, அறமும் அன்பும் வாழியவே, அறமும் அன்பும் வாழிய.